श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवीनां रत्नानां कबलितसुधास्वादिममदैः अनूचीनैस्तोत्रैः श्रुतिजडिमपाचो जननि ते अजामित्वायैव स्तवमिममकूपारतनये ग्रथनीमो विह्वनपदैः कैरपि पदैः. श्लोकं 12वद् श्लोकम्. நீ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அதையே திருப்பி திருப்பி கேட்டு உனக்கு கூட கொஞ்சம் காது பிடிச்சு போயிருக்கலாம், இல்லை போர் அடிச்சிருக்கலாம். அதை போக்குறதுக்காக தான் நான் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும், ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் இட்டு பண்ணுறேன் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். கவீனாம் ரத்னானாம், ரத்னானாம் கவீனாம், ஹே ஜனனி அப்படின்னு ஜனனின்ற சப்தத்தை முதல்ல வச்சுக்கணும். சம்போதனம் வந்ததுன்னா அதை முதல்ல வச்சுக்கணும். ஜனனி ஜனன்யோ ஜனன்யா சப்தம், கௌரி கௌரியோ கௌரியா மாதிரி சம்போதனத்தில் ஜனனின்னு ஹிரஸ்வம் ஆயிடாது. ஹே ஜனனி, ஹே ஜனனி அகூபாரதனையே, இன்னொரு சம்போதனம். அகூபாரம் அப்படின்னா சமுத்திரம்னு அர்த்தம். அகூபாரதனையே அகூபார், அதாவது சமுத்திர புத்திரியே அப்படின்னு அர்த்தம். அகூபாரதனையே ரெண்டாவது விசேஷணம், ரெண்டாவது சம்போதனம். அகூபாரதனையே பிரத்னானாம் கவீனாம், பிரத்னானாம்னா ரொம்ப பிராச்சீனமான கவிகள் அப்படின்னு அர்த்தம். பிரத்னானாம் என்னன்னா அமரகோஷம் சொல்றது புராணே பிரத்ன பிரத்ன புராதன சிரந்தனாக, இந்த சப்தங்கள்லாம் உபயோகப்படுத்தலாம் புராணம்ன்ற அர்த்தத்துல, பயசுன்ற அர்த்தத்துல. பிரதன பிரத்ன புராதன சிரந்தன இந்த சப்தங்கள்லாம் வந்து பழையன்ற அர்த்தத்தை கொடுக்கும். பிரத்னானாம் கவீனாம், மிக பிராச்சீனமான கவிகள் யார் அவள்னா பிராச்சேத வால்மீகி முதலியவர்கள். ஏற்கனவே பிராச்சேதசன்ற சப்தம் வந்திருக்கு. இவெல்லாமும் பிராச்சீன கவிகள்னு சொல்றதுனால முதல்ல பிராச்சேதர் தான் எல்லாருக்கும் பழைய கவி, கவிகளுக்கெல்லாம் ஆரம்பமான முதல் கவி அப்படின்னு சொல்லுவாரு. அதனால வால்மீகி அண்ட் அதுக்கப்புறம் வியாசர் இவாளெல்லாம் சொல்றாரு இங்க மனசுல. ஏன்னா சகசிரநாமத்தை நிறைய தடவை விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்டிருக்கா, பகவத்கீதையும் நிறைய தடவை கேட்டுட்டே இருக்கா, அப்படியாக ஸ்ரீமத் ராமாயண பாராயணத்தை நிறைய இடங்கள்ல கேட்கிற தாயார், அப்படியாக இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருக்க நீ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க ஸ்ருதி ஜடிம பாஜோ ஜனனிதே அனூச்சீனை ஸ்தோத்ரைஹி, அனூச்சீனைஹி அதுவும் அனூச்சீனைஹி ஸ்தோத்ரைஹி என்னன்னா கண்டினியூஸான ஸ்தோத்திரங்கள், அதாவது இதெல்லாம் பெரிய விஸ்தாரமான ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் கண்டினியூஸா அவங்க காதுல விழுந்துட்டே இருக்கு. நாட் ஈவன் கண்டினியூலி, கண்டினியூஸ்லி. சில பேர்லாம் அகண்ட பாராயணம் பண்றான், சில இடங்கள்ல எல்லாம் அகண்ட பாராயணம்னு ராமாயண பாராயணம் நடந்துட்டே இருக்கு. இந்த பக்கத்துல மத்திய பிரதேச மகாராஷ்டிரால ஒரு இடத்துல இந்த முதல் முதல்ல இந்த சபரி பார்த்த இடம், சபரி மோக்ஷ சாட்சி புத்தான சபரி மோட்சம் கொடுத்த இடம், அதுக்கும் பக்கத்துல ஒரு இடத்துல டெய்லி பாராயணம் ஸ்ரீமத் ராமாயணம் அகண்ட பாராயணம். 6 hours ஒருத்தர் பண்ணா இன்னொரு 6 hours, இன்னொருத்தர் 6 hours, இன்னொருத்தர் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 அது எல்லா டயத்துலயும் பண்ணிட்டே இருக்கா. ஃபோர் மெம்பர்ஸ் உட்காந்துட்டு 10 members உட்காந்துட்டு அதுக்கான பெரிய ட்ரஸ்ட் வச்சு பாராயணமே பண்ணிட்டு இருக்க, வேற எதுவும் காரியம் கிடையாது. அவள் இதுதான் பாராயணம் பண்றது தான் முக்கியமான காரியம். அப்படிலாம் பண்றா அது வந்து நிறைய கேட்டுட்டே இருக்க, கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்க ஸ்தோத்ரைஹி. அதனால என்ன இருக்கு அனுச்சீனை சுதாஸ்வாதி மமதைஹி, அது எப்படிதான் இருக்குன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமா இருக்கு. அவள் பாராயணம் பண்ற விதம் அந்த பிராச்சீன மகர்ஷிகளுடைய கிருதிகளே அவ்வளோ அழகு. எப்படி இருக்குன்னா சுதாஸ்வாதி மமதைஹி, அமிர்தத்தை காட்டிலும் ஆஸ்வாதித்தும் யோக்கியமான அது இருக்குன்னு அர்த்தம். அதை காட்டிலும் அமிர்தத்தின் இனிமையை காட்டிலும் இன்னும் அதுக்கு அதிகமான மதம் இருக்கு. மதம்னா என்ன அர்த்தம்னா அது 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 அதுல அதுல இருக்கிற ஒரு சுவாதிமை. ஆமா சுதாஸ்வாதிம மதைஹி, அதனால ஒரு மதம் வேற இருக்கு அதுல அர்த்தம். சுதாஸ்வாதிம மதைஹி, சுதாவை காட்டிலும் ஆஸ்வாதனம் என்ன அர்த்தம், டேஸ்டி. அதனால ஏற்பட்டிருக்க அதுல ஒரு கர்வம் இருக்கு.
அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கர்வமே இருக்கிற அளவுக்கு ஒரு பர்சானிபிகேஷன் பண்ணி காமிக்கிறார். வேற ஒண்ணும் இல்லை. சுதாஸ்வாதிமமதைஹி, சுதையை காட்டிலும் ஆஸ்வாதிமமாக இருக்கக்கூடிய, அதனாலேயே அமிர்தத்துக்கும் அபேட்சையா மாதுரியத்தினால கர்வம் படக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த அனுச்சீனைஹி இழையராதபடி கண்டினியூஸான ஸ்தோத்ரைஹி ஸ்தோத்திரங்களினால் என்ன ஆயிருக்குன்னா, ஸ்ருதி ஜனிமபாஜோ ஜனனி தேம், காதிற்கு ஒரு அலுப்பு ஏற்படுறது, ஒரு அலுப்பு தட்டுறது, என்னடா ரொம்ப நாளா இதுதானே கேட்டு இருக்கோம், வேற எதனா கேட்கலாமோ அப்படின்னு தோன்ற சமயத்துல, தே அஜாமித்வாய, உன்னுடைய சோம்பாமைக்காக, அது என்ன அர்த்தம், நீ உனக்கு சோம்பல் அடையக்கூடாது. அதாவது இப்ப கூட என்ன பண்ணா, ஜாமிதா ஜாமிதான்னு ஒரு பதத்தை யூஸ் பண்றோம், போர் அடிக்கிறதுன்றதுக்கு சம்ஸ்கிருத்ல பேர் இருக்காடா அப்படின்னு இருக்குதுல்ல, ஏன்னா அதுக்கு பின்னா நாங்க போர் அடிக்கிறதுன்னா எங்க பார்த்தாலாம் அந்த காலத்துல சொல்லுவோம், அதனடா போர் அடிக்கிறது, நீ அந்த போர் அடிச்சுடு அப்படின்னு. ஆனா போர் அடிக்கிறதுன்னா அவளுக்கு புரியவே புரியாது, ரொம்ப நாள் வந்து போர் அடிக்கிறதுன்னு ஒரு வஸ்துவாடா ஒரு ஒரு விஷயமாடா அப்படின்வோம், ஏன்னா அவள்லாம் அதெல்லாம் ரொம்ப சகிச்சுட்டு இருந்திருக்கா. நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த போர் அடிக்கிறதுன்ற சப்தம் நம்மளுக்கு எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனது மட்டும் இல்லாம நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம், அது தாயாரும் ஃபீல் பண்ணி அந்த காலம் 500 வருஷத்துக்கு முன்னே எழுதியிருக்காரு. அஜாமித்வாய ஜாமிதா, ஜாமிதாட சோம்பல் அடிக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்கிறது, அது அஜாமித்வாய அப்படின்னு அர்த்தம், சோம்பல் இல்லாம இருக்கிறதுக்காக. ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு ஸ்தோத்திரத்தை தாயார் காதுல போட்டோம்னா அதை கேட்பாள் தாய், வா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் ஒரு குழந்தை நல்லதா ஸ்தோத்திரம் கொண்டு வந்திருக்கு, நீ என்னை பார்த்து சந்தோஷப்படுவள். ஸ்ருதி ஜடிமபாஜகாதே அஜாமித்வாய இமம் ஸ்தவம், இந்த ஸ்தோத்திரத்தை ரொம்ப இதுக்கு என்ன என்னென்ன ஒரு முதல்ல ஒரு காரியம் வித்தியாசமா பண்ணனாலே ரொம்ப பெரிய தைரியம் வேணும், அதுக்கு இத்தனாலா எல்லாரும் பண்ற காரியத்தை விட்டுட்டு வித்தியாசமா ஒரு காரியம் பண்ணோம்னா எல்லாருக்கும் பயம்தான், அது வழக்கம் இல்லாத பண்றான் ஒண்ணு, இவன்லாம் ஒரு கவி அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா, இவன் ஒரு லக்ஷ்மி சாஸ்திரம் பண்றது அப்படின்னு கேட்பா இல்லையா, அதெல்லாம் அந்த அவர் அந்த காலத்திலே அவரே யோசனை பண்றார். ஆனா இத்தனை இருந்தும் கூட எனக்கு மனசுல இத்தனை பேர் எதனா சொல்லுவாளேன்ற அது என்ன உத்து, அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா, சுவாமி தேசிகன் எழுதினாட்டு இனிமேல் ஒரு ஒண்ணு எழுத வேண்டியதே பாக்கி கிடையாது, எல்லாம் எழுதிட்டாரு அப்படின்வோம். அது மாதிரி யார் புதுசா என்ன பண்ணாலும் இதுல என்ன இவன் என்ன எழுதிட போறான் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணு லோகத்துல இப்போ இருக்கு, என்ன புத்தகம் எழுதினாலும் சரி இவன் என்ன எழுதிட போறான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த கவிகளுக்கு தள்ள எடுத்தது, வேற வழி கிடையாது, அதனாலயே புது கவிகள்லாம் வருது தமிழ் சம்ஸ்கிருதத்துல ஒரு காலத்துல விடுபட்டு போயிடுது, அதுதான் யாரும் அப்ரிசியேஷன் இஸ் வெரி லெஸ் இந்த சம்ஸ்கிருத ஃபீல்டுல, யாரும் யாரையும் அப்ரிசியேட்டே பண்ண மாட்டா, எங்களுக்குலாம் முக்கியமா தேவையானதே அப்ரிசியேஷன் தான், ஆனா அந்த அப்ரிசியேஷன் கிடைக்காது, அது அந்த காலத்துல அவருக்கும் கிடைக்கல. எந்த கவியும் எழுதிச்சே ஆரம்பிக்கிறதுல என்ன பண்றான்னா இதெல்லாம் சொல்றதுன்னு ஒரு வழக்கமா போயிடுது, என்ன சுவாமின் விஷயத்துக்கு வாருமே சுவாமின் எதுக்கு இந்த மாதிரிலாம் உட்காந்து அழுதுன்னு இருக்கு இதெல்லாம், ஆனா அதை கேட்கிறவா ஒரு காலத்துல என்ன அமெரிக்காவில கூட இருப்பா அப்படின்னு சுவாமி யோஜனை பண்ணலையோ இருக்கலாம் என்ன, அதனால ரொம்ப தைரியமா எழுதுறேன், யாராவது ஒரு நாள் ஒருத்தர் கேட்க மாட்டாரா, அதுதான் ஜீர்க்கு அங்கே என்ன ஜீர்ணம் அங்கே சுபாஷித்தம் அப்படின்றான், ஏன்னா என்னுடைய என்னுடைய இதெல்லாம் அந்த சுபாஷித்தம் எல்லாம் ஜீர்ணமாயிட போறது, ஏன்னா போத்தாரோ மச்சர கிரஸ்தாக, விஷயம் தெரிஞ்சவா மாச்சரியத்தினால இவன் என்ன எழுதுறது நான் என்ன படிக்கிறது அப்படின்னு இருந்துருவான், அஜ்ஞானா இருக்கிறவா இது பக்கமே வரப்போறது இல்லை, அதனால யாருமே இதை வாசிக்க மாட்டா இந்த ஸ்லோகத்தை, அதனால ஜீர்ணம் அங்கே சுபாஷித்தம் அப்படின்னு எழுதுறான் பர்தஹரி. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பர்தஹரியின் நீதி சதகம் சிருங்கார சதகம் அண்ட் வைராக்கிய சதகம் மூணுத்தையும் நல்லா வாசிக்கிறவாள்லாம் இருக்கா இப்பவும் இருக்கா, ஆனா அவனே அடுத்து சொல்றான் இந்த லோகமானது ரொம்ப பெருசு காலமும் ரொம்ப அகண்டம், அதனால நான் ஏதோ ஒன்று எழுதுறேன், என்னைக்கான ஒரு நாளைக்கு என்ன மாதிரி ஒருத்தர் வருவா அதை வாசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வருவா அப்படின்றான். ஏன் இது மாதிரிலாம் கவிகள் எதுக்குடா ஒரு அவிஸ்வாசத்தை வச்சுட்டு இருக்கா அப்படின்னாக்கா, இப்பெல்லாம் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் வேற மாதிரி அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பைத்தியம் வாங்கிடுவா இந்த மாதிரி முடிவு பண்ணிடுவா, ஆனா அது எல்லாரும் அது ஊரத்தாழ்வானா இருக்கட்டும் பட்டரா இருக்கட்டும் ஆரம்பத்துல நைச்சானுசந்தானம் பண்றது இல்ல நம்ம கிரந்தத்தெல்லாம் யார் வாசிப்பான்ற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜமா இருந்திருக்கு. தைரியசாலிகளாக அதுதான் நான் ரொம்ப தைரியமாக இந்த காரியத்தை பண்றேன்னு, தைரியசாலிகளாக விகசனபதை கைரதிபதைகி கிரத்னிமகா, விகசனபதைகி சிரிப்புக்கு நிறைய பேர் சிரிக்கிறதுக்கும் இதுல நிறைய விஷயம் சொல்றேன் அப்படின்ற
எல்லாரும் தலையாட்டிருந்து சிரிக்கிறதுக்கு கூட முடியும். இதுல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன வரப்போறச்செல்லாம் சொல்றேன். விகசன பதைகி கைரபி பதைகி ஏதோ சில பதங்கள், அந்த மாதிரி பதங்களால கிரத்னி மகா என்ன. இப்ப ஸ்ரீமத் ராமாயணம்லாம் சீரியஸான கிரந்தம், சீரியஸா தான் டீச் பண்ணவும் முடியும். அதுலாம் போயிட்டு விளையாட்டுக்கு நான் ஜோக் அடிக்கிறேன்னா அடிக்க முடியாது. ஆனா அதையும் அதுலயும் ஜோக்கோட சொல்றதா இருக்கா சாமர்த்தியசாலிகள். அதனால அவர் சீரியஸா சொன்ன விஷயத்திலேயே நம்ம ஜோக்கையும் சேர்த்து உபன்யாசக்கால் ரொம்ப அழகாலாம் சொல்றா. ஆனா இப்ப ஜோக்குன்றது ஒண்ணு தேவைதான். அது அவர் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு போல இருக்கு. விஹசன பதை கைரப்பி பதை கிரத்னிமா, சிரிப்பு வரா மாதிரி சில பதங்கள் எல்லாம் கூட அங்கங்க சேர்த்து நாங்க இந்த கிரந்தத்தை பண்றோம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அதாவது அன்பன் அப்படின்னா ஜனனி அகூபாரதனையே பிரத்னானாம் கவீனாம் பிராச்சீனமான கவிகளுடைய சுதா சுவாதி மமதைகி அனு சுதா சு அமிர்தத்தையே என கபலித்த சுதா சுவாதி மமதைகின்னு இருக்கு. கபலித்த சுதா சுவாதி மமதைகி அமிர்தத்துக்குன்னு ஒரு திமிர் இருக்கே, அந்த அந்த திமிரையே கபலீகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன கண்டினியூஸான ஸ்தோத்திரைகி என்ன அவ்வளோ அற்புதமான ஸ்தோத்திரங்கள் பிராச்சீனால் பண்ணியிருக்கிறதெல்லாம். ஆனா கூட எவ்வளவுதான் நன்னா இருந்தா கூட அதையே கேட்டா திருப்பி திருப்பி கேட்டா போரடிக்கு மொழி. அதனால அனூச்சினைகி ஸ்தோத்திரைகி கண்டினியூஸான ஸ்தோத்திரங்களால ஸ்ருதி ஜடிம பாஜகா சாதிற்கு ஜடிமா ஜடிமா ஜடிமான அலுப்பு ஜடமாயிடுச்சு, காதே ரொம்ப ஜடமா போயிடுச்சு, அதுக்கு சைத்தன்ய சக்தியே போயிடுச்சு, அது கேட்டு கேட்டு காது பிடிச்சு போச்சு. நம்ம என்ன சொல்றோம் அது லௌகிகமான பாஷையில கேட்டு காதே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு. அனூச்சினைஹி ஸ்தோத்ரைஹி ஸ்ருதி ஜனிம பாஜகா ஹே தே ஜனனி, அதாவது தே உனக்குன்னு அர்த்தம், ஹே தாயாரே உனக்கு அஜாமித்வாய. அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விஷயத்த காமிச்சு கொஞ்சம் அது சந்தோஷமா இருக்கட்டும். அவனு வேற வித்தியாசமா இருந்தாலே சந்தோஷம் தானே, சம்திங் சேஞ்ச்னாலே நம்ம லைக் பண்றோம். அதனால அஜாமித்வாய இமம் ஸ்தவம் இந்த ஸ்தோத்திரத்தை வியாதாக தைரியமாக விகசன பதை கைரபி பதைகி சிரிப்பையும் உள்ளடக்கிய சில பதங்களால் கிரத்னிமஹா கிரத்னிமஹா கிரந்தம்னா கிரந்த் அதனால அர்த்தம் கிரந்தனாலே அது வந்து தொடுக்கிறதுன்னு அர்த்தம். அதை புனைகிறோம், அதை நாங்கள் இங்கே தொடுத்து கொடுக்கிறோம். ஏன்னா கிரந்தத்தை கிரந்தம்னா தொடுக்கிறது தான், அதனால்தான் கிரந்தின்ற பேரும் வந்தது. விஹசன பதைகி கைரபி பதைகி அப்படின்றதாக இந்த ஸ்லோகம் கைரபி பதைகி கிரத்னிமஹா அநேகமா இது புரிஞ்சிருக்கும். ஜனனி அகூபார தனையே பிரத்னானாம் கவீனாம் கபலித்த சுதா சுவாதி மமதைகி அனூச்சினைகி ஸ்தோத்திரைகி, அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அதே சமயத்துல இல்லையா. அந்த ஸ்தோத்திரங்கள் நல்லா இருந்தா கூட அதுவும் எப்படி இருக்கு, அமிர்தத்துக்கே அமிர்தத்தினுடைய ஆஸ்வாதன மதத்தையே கபலீகாரம் பண்றது, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள் இருக்கும் போது கூட உனக்கு என்ன ஆகும்னா அதை கேட்டு கேட்டு ஒரு ஒரு அலுப்பு ஏற்பட்டிருக்கும் போலயோ, அந்த அலுப்பை போக்கிறதுக்காக நான் இந்த கிரந்தத்தை பண்ணுகிறேன் அப்படின்றதாக சுவாமி ஆரம்பத்துல சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம். வித்வத்யஹ ஸ்வதமானயா யதனயா விஸ்வாம்பநாதீயதே வாசிக்கிறோகம் எல்லா ஸ்லோகங்களும் கொஞ்சம் ஸ்லைட்டா கஷ்டமாயிட்டே வரும் ஸ்லோகம். இன்னும் நிறைய அவர் சொல்ல போறார், நிறைய மனசுல வச்சுட்டு இருந்தாதான் ஒரு கிரந்தத்தை இப்படி இல்ல ஒரு பிடிக்கையோட ஆரம்பிக்க முடியும். அதுக்கு வேண்டிய ஸ்டஃப் இருக்கணும் அவளிடத்துல, எவ்வளோ ஸ்டஃப் இருந்தால் அவர் விஸ்வாசத்தோட நான் தைரியமாக ஸ்லோகம் ஸ்தோத்திரங்கள் எழுதுறேன்னு சொல்ல முடியும். அதை அப்படியே நிர்வாகம் பண்ணி 1000 ஸ்லோகம் முடிக்கிறது எல்லா சாதாரணமான காரியம் கிடையாது. வித்வத்யஸ்வதமானயா யதனயா விஸ்வாம்பநாதீயதே ஸ்துத்யாதே சுகமஜ்ஞசேதசி திருஷத்ராயேன தூயே ததஹா காந்தர்வீஹி புரந்தராதிசிரசாமந்தோலயித்ரீசிரம் கீதி சாபதிரன்னநந்தயதி சேத் கிம் சின்னமே தாவதாம். விஸ்வாம்ப அப்படின்றதாக உலகத்துக்கே மாதாவானவள்,
அப்படின்றது சம்போதனம். விஸ்வாம்ப அப்படின்னு ஹே என்ன சொல்றது, விஸ்வா அம்பா அம்பே அம்பாஹா ரமா ரமே ரமாஹா, அந்த ஸ்லோகத்துல விஸ்வாம்பன்னு சம்போதம். விஸ்வாம்ப உலகத்துக்கே தாயாரான, எல்லோருக்கும் தயாரானு அர்த்தமும் சொல்லலாம், உலகத்திற்கே தயாரானு சொல்லலாம். விஸ்வாம்ப வித்வத்யா ஸ்வதமானயா அனயா தே ஸ்துத்யா, வித்வத்யா வித்வான்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வதமானயன அவர்களுக்கு இனிப்பாக இருக்கக்கூடிய அர்த்தம், ருச்சிகரமான அர்த்தம். வித்வான்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வதமானயா, ஸ்வதமானா அப்படின்னு அர்த்தம், சுவாதிமா சுவாதிமன் முன்ன சொன்ன பாருங்க, சுவாதிம மதைகி அதே ஸ்வதமானயான்ற சப்தம் இங்க. ஸ்வதமானயான அவர்களால் அனுபவிக்க தகுந்த அனையா இந்த அனையானா இப்ப எதை நாம சொல்றோமோ அனையா தே ஸ்துத்யா, உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே உன்னுடைய ஸ்தோத்திரத்தினால திருஷப்ராயே அக்னசேதசி, கல்லு மாதிரி இருக்கிற அக்ஞாருடைய மனசுல சுகம் ந ஆகியதே, சுகமானது ஏற்படுவதில்லை. இதை கேட்டு என்னடா இவன் ஏதோ உளர்றான், நம்ம என்னடா கேட்கணும் இந்த லக்ஷ்மி சகசிரத்தை அப்படின்னு கூட போறவா இருப்பா லோகத்துல. அது எப்படி சொல்ற, விஸ்வாம்ப வித்வான்களால் அனுபவிக்கத்தகுந்த இந்த ஸ்தோத்திரத்தினால் திருஷப்பிராயமான கல்லு மாதிரி இருக்கிற கல்லிங்கம் படைத்தவர்களுடைய மனசில் சுகம்னா ஆதியதே, அவர்களுடைய மனசுல சுகமானது ஏற்படுவதில்லை. ஏன்னா கல்லு கல்லாம் கரையுமா, அதுதான் சக்கரை ஒரு கல்கண்டுன்னா கரையும், சக்கரைன்னா கரையும், இதெல்லாம் எப்படின்னா இலகிய மனசாக இருக்கணும். கல் என்ற காலுக்கு இந்த ஸ்லோகம் எல்லாம் பிடிக்காது, நம்மளே பார்க்க போனாலே நம்மளுக்கு பிராமணால எவ்வளவு கிண்டல் பண்றாங்க, ஏதோ சுக்லாம்பரதனம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நான் ஸ்கூல் போச்செல்லாம் எங்க ஸ்கூல்ல எனக்கு சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சொல்லிதான் எனக்கு எல்லாருமே, அது கூட சரியா சொல்லாது சொல்ல மாட்டேன், அந்த சுக்லாம்பரதனம் அப்படின்னாங்களே அதுக்கே அதுவே சொல்ல வராங்களுக்கு, அதை சொல்லி பிராமணால கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி தயிர் சாதம் அப்படின்னுவா, நம்மள இதெல்லாம் கேட்டு தானே இருக்கும். அவளுடைய அவள்கிட்ட போயிட்டு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றேன் கேளுன்னா என்ன பண்ணுவான், அவனுக்கு இதெல்லாம் புரியுமா இல்ல புரிஞ்சுதான் சந்தோஷப்பட முடியுமா, எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான நிறைய பேர் இருக்கா கல்விஞ்சக்காராள், அவள்லதான் இல்ல நம்மள வாழ்லயே கூட நிறைய பேர் இருக்கா, ஏன்னா அவளுக்குலாம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் கேட்டதில்லை, அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்துலதான் அவளுக்கு சந்தோஷம் இருக்குமே தவிர, பெரிய சயின்டிஸ்ட் அவர் பாவம் நன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி பிறகு சம்ஸ்கிருதம் வாசிக்க ஆரம்பிக்கணும்னா சம்ஸ்கிருதம் அந்த வயசுல புரியுமான்னு தெரியாது, என்னடா எழுதிருக்காருன்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதெல்லாம் விட்டுருவா, முடியாது அவள ஃபாலோ பண்ண முடியாது, ரொம்ப ஃபாலோ பண்றது கஷ்டம். அதனால நிறைய பேருக்கு இதெல்லாம் ருசிகரமா இருக்கிறதே கிடையாது, என்ன உட்காந்து இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு வியாட்சியானம் எழுதி இப்படியே வாழலாம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா, கிரியேட்டிவா ஒன்றும் பண்ணல அப்படின்வா. கிரியேட்டிவா என்ன பண்றதுன்னா, கிரியேட்டிவ்னா என்ன அப்படின்னா இதுவே கிரியேட்டிவ் தான், ஒரு ஸ்லோகம் எழுதுறதுன்றது எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கு, அதனாலே நிறைய வாசித்தா தான் நம்மளுக்கும் ஒரு ஸ்லோகம் எழுத முடியும், அந்த அந்த பாஷையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆசை இல்லாம ஒரு என்ன சாகித்ய சங்கீத கலா விஹீனகா சாட்சாத் பசு உச்சவிஷானஹீனகான், சாகித்யத்திலையும் சங்கீதத்திலையும் ஒரு ருச்சி இருக்கணும். இப்ப வெறும் ஒண்ணுமே கிடையாது சாகித்ய பசங்கள்லாம் பார்த்தா, அந்த காலத்துலாம் நிறைய பாட்டு எல்லாம் பாடுற பசங்க நிறைய இருப்பா, இப்பெல்லாம் குறைஞ்சிட்டே வரா அதிகமாயிண்டே வரா மாதிரி தோன்றது, என்ன நம்மளுக்கு வந்து அது இப்பெல்லாம் வீடியோ ஆடியோல எல்லாம் கேட்கறதுனால அவெல்லாம் பாடுறதெல்லாம் கேட்கறதுனால, ஆனா வஸ்துதா பார்க்க போன குறைஞ்சிண்டே வருது, அதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. எதுலடா இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷயத்த வாசிக்கிறாளே தவிர சம்பிரதாய விஷயங்கள்லயோ சாகித்ய விஷயங்கள்லயோ ருச்சியே ஏற்படுறது இல்லை, சகஜமா ஏற்படுறது இல்லை. முன்னெல்லாம் சகஜமா ஏற்படுறது இதுலதான் ருச்சி ஏற்படும், இப்ப சகஜமா ஏற்படுறதே வேற பாஷாந்தரங்கள்லையும் பாஷாந்தரத்துல இருக்கிற சயின்ஸ் இத்தியாதி கிரந்தங்கள்லையும் தான் ஏற்படுறதே தவிர நம்ம சம்ஸ்கிருதத்துல ஒரு ருச்சி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அக்ஞசேதசி அக்ஞாளுடைய மனசுல திருஷப்ராயே அக்ஞசேதசி, கல்லு மாதிரி இருக்கிற அவளுடைய மனசுல இந்த விஷயங்கள்லாம் புரியலன்னாக்க ந தூயே ததஹா, அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். இதை முதலே சொல்லிடுற, இதெல்லாம் போய் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு யாருக்கு புரிய போறதுன்னு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு அந்த காலத்திலேயே கேட்பாங்க.
சில பேர் எப்படியும் இருப்பா லோகத்துல இல்லையா, அவர் அந்த சம காலத்திலேயே சுவாமி தேசிகனையே சம காலத்துல வச்சிருக்கா, சம காலத்துல இவர்னா கிரந்தம் எழுதுறதுன்னு கேட்டிருக்கா. ஆனா அதெல்லாம் காலம் போனாட்டு காலம் தான் பதில் சொல்லும், காலம் தான் அவளுக்கு எல்லாம் நல்ல ஒரு புத்தியை கொடுக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அது யார் சுவாமி தேசிகனை வச்சாலோ அவளே சுவாமி தேசிகனை போற்றுற அளவுக்கு வந்திருக்கா. அந்த மாதிரி இந்த சுவாமியும் ரிஷப்ராயே நதுவே தத்தகா, அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். வருத்தப்படுறது திருஞ்சி பரிதாபேன்னு தாத்து, அந்த திருஞ்சி பரிதாபேன்ற தாத்துவனுடைய தூயே அப்படின்ற பிரயோகம் வர்த்தமான காலத்திலேயே வந்து தூயேன்னு ஆத்மனே பதி தாத்து, அந்த அழகான பிரயோகம் இது. நான் தூயே நான் வருத்தப்பட மாட்டேன் கதகான அதனால நடக்கும். அவர்களுடைய மனசுல இது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தவில்லை என்று நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்றேன். காந்தர்வீஹி புரந்தராதி சிரசாம் ஆந்தோலை த்ரீசிரம். காந்தர்வி அப்படின்னு வந்து இப்ப அடுத்த ஸ்லோக அடுத்த பாதத்தை வர போற கீதிஹின்றதுக்கு விசேஷம். காந்தர்வி கீதிஹி, காந்தர்வி கீதிஹி, நான் பதச்சேதமே பண்ணலையா இன்னைக்கு. காந்தர்வி அது எப்படி கீதி எப்படிதான் இருக்குன்னா, புரந்தராதி சிரசாம் இந்திரன் முதலானவர்கள், புரந்தரகான்னு இந்திரனுக்கு பேர், புருகூதகா புரந்தரகா இதெல்லாம் இந்திரனுக்கு பேரு. புரந்தரன் முதலானவர்களுடைய சிரசை ஆந்தோலை த்ரீ அசைக்கலைக்கக்கூடிய அவனே தலைச்சிட்டு கேட்பான். அந்த மாதிரி ஆந்தோலை த்ரீ சிரம் ஆந்தோலை த்ரீ, ரொம்ப நாள் பாட்டு முடிஞ்சாட்டு கூட அதையே யோஜனை பண்ணி தலையாட்டின் இருப்பான். அந்த மாதிரி சிரம் ஆந்தோலை த்ரீ அந்த கீதிகி யாரு, எந்த கீதி, கந்தர்வி கீதி, கந்தர்வர்களுடைய பாட்டு இந்திரனை அவ்வளவு சந்தோஷப்பட வைக்கும் என்றால் அது வந்து ஒரு காது கேட்காத ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலையே என்று அந்த கந்தர்வால் அதாவது அசந்தோஷப்படுவாள்னா படமாட்டான். காந்தர்வி கீதிஹி சா பதிரான் அனந்தயதிசே, பதிராகா பதிராகன காது கேட்காதவர்கள், ஏடே சியாதேடே பதிரேன்னு அமரம், ஏடகானாலும் பதிரகானாலும் ஒண்ணுதான். அந்த பதிரனை காது கேட்காதவனை நனந்தயதி சேத், அது சந்தோஷப்படுத்தவில்லை அந்த காந்தர்வி கீதி. இந்திரனே தலையசைக்கிறான் ஆனா ஒரு பதிரனுக்கு அதை ஒன்னும் தெரிஞ்சுக்கவே முடியல, ஒன்னும் அவனுக்கு ஒரு சந்தோஷத்தையும் அது உண்டு பண்ணலைன்னா கிம் சின்னம் ஏதாவதா, ஏதாவதா கிம் சின்னம், அதனால என்ன நஷ்டம், ஏதாவதா அதனால் இவ்வளவினால் ஏதாவதானா இந்த இதனால் நடத்தும், இதனால் என்ன சின்னம், நமக்கு என்ன நஷ்டம், என்ன போச்சு நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம். சின்னம்னா என்ன கட்டாய எடுத்து நடத்தும், என்ன சின்னம், என்ன என்ன அறந்து போயிடுச்சு நம்மளுக்கு, ஒண்ணு இல்லை எதுவுமே நம்மளுக்கு, அதனால நஷ்டமே இல்லைன்னு அர்த்தம். வித்வத்யஹா அதாவது விஸ்வாம்ப வித்வத்யஹா ஸ்வதமானயா அனயாத்தே ஸ்துத்யா, என்னுடைய பாட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஸ்லோகங்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அக்ஞசேதசி திருஷப்ராயே அக்ஞசேதசி, கல்லுக்கு சமமான எல்லா சப்தமி பக்தி பாருங்க, திருஷப்ராயே அக்ஞசேதசி சுகம் ந சேத், அது சுகம் கிடைக்கல அவளுடைய மனசு மனசுல அது சுகம் ந ஆபாதையத்தி சேத் ந ஆதீயத்தே சேத், அதனால என்ன ந தூயே ததா ந தூயே, அதனால் நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கு திருஷ்டாந்த அலங்காரம்னு பேருங்க, திருஷ்டாந்தத்தை சொல்ற, ஏன்னா முதல் லைன்ல சொன்ன அதே விஷயத்த இன்னொரு திருஷ்டாந்தத்தினால புரிய வைக்கிறதுக்கு அதுல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இதுலயும் இருக்கு. காந்தர்வி அப்படின்ற கீதிகின்றது சப்ஜெக்ட், அது புரந்தராதி சிவசாம் ஆனந்தோலயித்ரி நபவதி சேர் நனந்தயத்தி சேர், அது எப்படி இருக்குன்னா புரந்தராதி இந்திரன் முதலானவர்களுடைய சிரசையே அது ஆட்ட வைக்கிறது, ரொம்ப நாள் ஆட்ட வைக்கிறது, ஆனா ஒரு பதிரான் நனந்தயத்தி சேர் ஒரு காது கேட்காதவனை அது சந்தோஷப்படுத்தல என்ன, அதனால அந்த பாட்டுக்கு என்ன நஷ்டம், ஒரு நஷ்டமும் இல்லை என்று தாத்பரியம். ஸ்லோகத்தை இன்னொரு வாசிக்கிறேன், அண்மையும் சொல்லியிருக்கேன், அண்மையும் சொன்ன சொல்லல போல, விஸ்வாம்ப வித்வத்யா ஸ்வதமானயா அனயா தே ஸ்துத்யா திருஷப்ராயே அக்ஞசேதசி, சப்தமி தான் ஒன்னா சொல்லணும், அதனால திருஷப்ராயே அக்ஞசேதசி சுகம் ந ஆதீயத்தே இது எத் ததா ந தூயே, அதனால் வருந்தவில்லை. புரந்தராசிரசாம் சிரம் ஆந்தோலயித்ரி காந்தர்வி கீதி சா வதிரான் நனந்தயதி சேத் ஏதாவதா கிம் சின்னம் அப்படின்றதாக அது அன்பு
மறுபடியும் கேட்டீங்கன்னாலோ கூடவே எழுதிட்டு வந்தீங்கன்னாலோ இன்னொரு தடவை கேட்கும்போது எழுதிட்டாலோ சௌகரியமா இருக்கும். விவத்யா ஸ்வதமானயா எதனயா விஸ்வம்பனாதீயதே துத்யாதே சுகமஜ்ஞசே தசிதிருஷத்ராயே நதுயே ததஹா காந்தர்வீஹி புரந்தராதிசிரசா மாந்தோலயித்ரீசிரம் ஜீதிஸ்தாபதிரான்னந்தயதி சேத்கின் சின்னமே தாவதா. வஸ்துதா நிறைய வாஸ்தவம், வேற ஒரு சப்ஜெக்டோ சயின்ஸோ வாஸ்தவாளுக்கெல்லாம் கூட சம்ஸ்கிருதம் வஸ்துதா நல்லா புரியும். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருந்ததுன்னா தான் இன்னொரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ விஷயம் இருக்குன்றதையே புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் வந்து உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய பேர் வந்து இந்த காலத்துல ஒரு சப்ஜெக்ட வாஸ்தவா ஒரு சப்ஜெக்ட்ல அவ வந்து பாரங்கத்தாளா இருக்கிறதுதான் இன்னொரு சப்ஜெக்டினுடைய வேல்யூ புரிஞ்சு அதை படிக்கிறான். இப்ப பாருங்க நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் சம்ஸ்கிருதம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா, போய் உட்காந்து சதஸ்ல விஷயம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கா, அவ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா, அதனால அவ சம்ஸ்கிருதம் வராதுன்னே கிடையாது. வயசானவுடனே எல்லாமே நம்மளுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கிறது, ஒரு வயசு வரணும் அவ்வளவுதான். இப்ப வயசானவா ரிட்டையர் ஆனவளுக்கு எல்லாம் இன்னும் நல்லா புரியும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் என்ன கஷ்டம்னா பைஹாஸ் பண்ண முடியாது, அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். இதோட மற்றபடி அவளும் என்ஜாய் பண்றா. கல்லு மாதிரி இருக்கிற நெஞ்சம்ன்றது வேற, அது எதுவுமே எதையுமே லைக் பண்ணாது. அது வத்தும் நைவ சதுர்விதாக ஸ்ருதிரசௌ சதுர்விதா விதாக இல்ல சதுர்விதா ஸ்ருதிரசாவீஷ்டே நாத்தஸ்ருதிஹி நோ சக்ஷுஸ்ருதிரப்யஹோ தவ குணான் நாராயண பிரேயசி ஸ்தோதும் த்வாமபி தாமஹம் யவசிதஹ தூரம் ஹனுமன்முகைஹி துர்லங்கம் ஜலதிம் தரீது மனசஹ பங்கோர்தே சாபலம். வக்தும் ந ஏவ சதுர்விதா ஸ்ருதிஹி அசௌ ஈஷ்டே ந ச அஷ்டஸ்ருதிஹி நோ நான் தான் அர்த்தம், நோனே அவ்வியம் அதனால நோன்னே சொல்றோம். நோ சக்ஷுஹு ஸ்ருதிஹி அபி அஹோ தவ குணான் நாராயண பிரேயசி தான் சம்போதனம். ஸ்தோதும் துவாம் அபி தாம் அஹம் வியவசிதா தூரம் ஹனுமன் முகைஹி துர்லங்கம் ஜலதிம் தரீது மனசா பங்கோஹோ ததே சாபலம். நைவோ ஒரு சாபல்யம், அதனால இந்த ஸ்லோகத்தை நான் பண்றேன் அப்படின்றதாக சொல்றேன். ஏன்னா யாராலையுமே உன்னுடைய பெருமையை பாட முடியாதுன்ற ஸ்திதி இருக்கு, நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது குழந்தைத்தனம் தானே. அதனால அது சாப்பிடுறதுனால என்ன பண்ணுவோம் நம்ம, இன்னைக்கு நான் 50 தோசை சாப்பிட போறேன் அப்படின்னு சின்ன வயசுல நானே சொல்லிருக்கேன். தோசை ஆசையா இருக்கும், இல்ல நன்னா சாப்பிட இட்லினா இன்னும் கொஞ்சம் ஆசையா இருக்கும், 100 இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றது, அது ஆசையில சொல்றேன். 4 கூட சாப்பிட மாட்டோம், ஆனா இட்லி மேல ஆசை இருக்குன்னு தாத்பரியமே தவிர அதை வச்சுட்டு அது 100 இட்லி சாப்பிடுறேன்னு பைத்தியம் சொல்றது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த மாதிரியாக நான் வந்து ஒரு சாப்பல்யம், அது அவ்வளவு விஸ்வா சாப்பல்யம், அதனால சொல்றோம். அந்த மாதிரி சுவாமி என்ன சொல்றார், அவர் வந்து 1000 ஸ்லோகம் எழுதுறேன்னு பிரதிஜை பண்ணார், 1000 ஸ்லோகம் எழுதிட்டார், அதனால ஆனாலும் சாப்பல்யம்னு தன்னை சொல்லிக்கிறார். பங்கோர் ததே சாப்பலம், ஆனா சாப்பலம் ததே சாப்பல்யத்தை நான் என்னுடைய என்னிடம் தாரணம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதனால நான் ஆசைப்படுறேன் எழுதுறேன். வஸ்துதா எனக்கு அதுக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கப்படுறேன். அதுக்கு நாராயண பிரேயசி ஒரு அழகான சம்போதனத்தை கொடுக்குறேன். ஏன்னா இதுல சம்போதனம் அங்கங்க கொடுக்குற அழகே வேற, அது பாதுகையிலையும் பாதுகாப்பு சாஸ்திரத்திலையும் அந்த மாதிரிதான் பாதுகைக்கு விவிதமான சம்போதனம் கொடுத்துருக்கேன். சம்போதனத்தை மட்டும் எடுத்து பார்த்து அதனுடைய என்ன மீனிங் பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டடி. அது நாராயண பிரேயசி, நாராயணனுடைய பிரியத்தமை, த பிலவுட் ஒன் அண்ணா அப்படின்னு அர்த்தம். நாராயண பிரேயசி தவ குணான் பத்தும், உன்னுடைய குணங்களை சொல்லுவதற்கு, தவ உன்னுடைய குணான் குணங்களை, பக்தும் குணான்னா வித்யா பக்தி, அதனால குணங்களைன்னு வச்சுக்கணும், குணங்களை பக்தும் சொல்லுவதற்கு. இது பக்தும் இடத்துல ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த துமன் பிரத்யாந்தமான அவ்யயம்னு சொல்லுவா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் சப்த ரூபம் கிடையாது. பக்தும்னா பக்தும் தான் இருக்கும், அது எப்பவுமே பக்தும் சப்தம் சொல்லு அப்படின்னு யாருன்னா கிளியர் சின்ன பசங்கள்ட கிண்டல் பண்ணுவான். அதுவும் பக்தும் அப்படின்னா என்ன ஆகுது, ஓ பக்தும் வித்யா பக்தியோ இது ஏக்கவச்சனம் ஒன்று சொல்லும், வக்துகு வக்து வக்தவா வக்தும் அப்படின்னாக்க தப்புன்னு ஆயிடும், அது தப்பு. இது வஸ்துதா
வக்தும்னு சப்தம் வந்து கிடையாது. வக்தும்னா துமன் பிரத்தியாந்தமான அவ்யை, சப்த ரூபாவளி கிடையாதுன்னு அர்த்தம். அதாவது இன்டிக்ளைனபிள் அப்படின்னு சொல்லுவா, அது எப்பவுமே வக்தும் மட்டும்தான் இருக்கும். வக்தும்னா சொல்வதற்குன்னு அர்த்தம். துமன் துமன் வந்து துமன் பிரத்தியம் வர இடங்கள்லாம் பாத்தும் கந்தும் என படித்தும் நந்தும் ரந்தும் இது மாதிரி சப்தங்கள்லாம் தும் தும்னு வந்ததுன்னா அதற்காக, ஃபார் தட் அப்படின்னு அர்த்தம். அது ஞாபகம் பக்தும். அதாவது ஹே நாராயண பிரேயசி தவ குணான் பக்தும் அசௌ சதுர்விதா ஸ்ருதிஹி நைவ ஈஷ்டே. இந்த நாலு வேதம் அருகேது சாமம் அகர்வனம் என்கிற நாலு வேதமும் நைஷ்டே அதால் இயலாது. நான்கு வேதமும் சேர்ந்து கூட உன்னுடைய குணங்களை சொல்ல இயலாது. நைஷ்டே நைவ ஈஷ்டே அங்க அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். ஸ்ருதிரசௌ நைவ ஈஷ்டே வக்தும் நைவ ஈஷ்டேன்னு அர்த்தம். சதுர்விதா ஸ்ருதிஹி அசௌ நைவ ஈஷ்டே அசமர்த்தமாக இருக்கும். ஈஷ்ட ஈஷ்டேனா ஈஷ்டே கமயித்தும் பாரம் அங்கே கூட ஆரம்பிக்கிறோம். அதனால ஈஷ்டேனா சாமர்த்தியமுடையதுன்னு அர்த்தம். நைவ ஈஷ்டேனா சாமர்த்தியம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் வேற யாரா பாடம் அஷ்டஸ்ருதிஹி, அந்த எட்டு காது உடையவன் ஒருத்தன் இருக்கானே அவனால முடியுமானா அவனாலேயும் முடியாது. நச்ச அஷ்டஸ்ருதிஹி ஈஷ்டே, ஈஷ்டேன்றத சேர்த்துக்குமா மறுபடியும். அஷ்டஸ்ருதினா யாருன்னா எட்டு காது இருக்கணும், நாலு தலை இருந்தா எட்டு காது இருக்கும் மொழியும். அதனால பிரம்மாவை சொல்ற நச்ச அஷ்டஸ்ருதிஹி பாருங்க என்ன விவிதமான சப்தங்களை கொண்டு வந்து. ஸ்ருதினா காது, இங்க ஸ்ருதினா வேதம். சத்ருவிதா ஸ்ருதிஹி நைவ ஈஷ்டே நச்ச அஷ்டஸ்ருதி, அங்க என்னடா பதம் போடலாம்னு கவி யோசனை பண்ணச்சே. எட்டு காது அப்படின்ற இடத்துல ஸ்ருதின்றது காதுன்ற அர்த்தத்திலையும் இருக்குன்றதையும் காமிச்சு ஒரு குழந்தைகள ஒரு கிருபை, இந்த ஸ்ருதி சப்தம் எந்தெந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணலாம் அப்படின்றதையும் கூடவே காமிக்கலாம். எல்லாம் பாட்டிய கிரமத்துல வச்ச, அது லெசன்ல வச்ச, இதெல்லாம் ஒரு கரிக்குலம்ல வச்ச, எவ்வளவு குழந்தைகளுக்கு இதெல்லாம் சம்ஸ்கிருதம் வளர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் விஸ்வகுநாத சம்பு வச்சிருக்கா எல்லா இடத்துலையும். இதே இதே கவியினுடைய விஸ்வகுநாத சம்பு நிறைய இடங்கள்ல பாட்டிய கிரமத்துல வச்சிருக்கா, ஃபாரின் யூனிவர்சிட்டிலேயே கூட வச்சிருக்கா சில இடங்கள்ல. அந்த அளவுக்கு அமெரிக்காலேயே இருக்க சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டின்லாம் இருக்கு இப்பெல்லாம். ஆனா அங்கெல்லாம் கூட விஸ்வகுநாத சம்பு மட்டும் வச்சிருக்கா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி அஷ்டஸ்ருதிஹி, அஷ்டஸ்ருதிஹி என்று எட்டு காதையுடைய பிரம்மாவினாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. தவ குணான் பக்தும் அசௌ சத்ருவிதா ஸ்ருதி நைவ ஈஷ்டே அஷ்டஸ்ருதிரபி நேஷ்டே ந ஈஷ்டேனர் சக்ஷுஸ்ருதிரபி. சரி சரி இன்னும் யார் அது சேஷனால முடியுமாங்க. அதான் ஸ்ருதி சப்தம் இன்னொரு இடத்துலயும் யூஸ் பண்ற, இப்ப மறுபடியும் காதுன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ற. முதல்ல ஸ்ருதினா வேதம்ன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணார், அடுத்தது எட்டு காதுன்ற அர்த்தத்துல யூஸ் பண்ணார். இப்போ சக்ஷுஸ்ருதிஹி அப்படின்னா கண்ணே காது யாருக்கோ அவர், கண்ணு காது ரெண்டும் வேற வேற கிடையாது. கண்ணு சக்ஷுந்திரியமும் ஸ்ரோத்ரேந்திரியமும் ஒண்ணுதான் இந்த பாம்புகளுக்கு. அதனால ஆதிசேஷன் சொல்றதுக்கு பதில் நச்சுஸ்ருதிஹி அப்படி சக்ஷுஸ்ருதியான அந்த கண்ணையே கண்ணையே காதாக உடைய சக்ஷுதேவ ஸ்ருதிஹி எஸ்ய சா சக்ஷுஸ்ருதிஹி, அதாவது சக்ஷுஸ்ரவாஹ அப்படின்னு பேரு ஆதிசேஷனுக்கு. சக்ஷுஸ்ரவாஹ சக்ஷுஸ்ருதிஹி அப்படின்றதெல்லாம் திருநாம் ஆதிசேஷனுக்கு. அதனால சக்ஷுஸ்ருதியை நான் ஈஷ்டே ஆனாலையும் பண்ண முடியாது. அஹோ அப்படிப்பட்ட ஐயோ தாம் துவாம் அப்பி, ஐயோவே சொல்லக்கூடாதுவா, அஹோனா ஐயோ தான் அர்த்தம் அதுக்கு. அஹோ ஏன்னா என்ன ஐயோன்னா சொல்லக்கூடாது, நான் ஆஸ்திரேலிய சூச்சகமான ஐயோ சொன்னா யாரும் தப்பு சொல்ல மாட்டேன். வெறும் கோபத்திலையோ ஐயோ ஐயோன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு தவிர அஹோன்ற அர்த்தத்துல ஆஸ்திரேலிய சூச்சகமான ஐயோ சொல்லலாம். தாம் துவாமபி அப்படிப்பட்ட உன்னை அவர்களாலேயே பாட முடியாத உன்னை தோத்தும் தோத்தும் மறுபடியும் வந்து பாருங்க தோத்தும் துமன்னந்த சப்தம் வந்து வக்தும் சொல்லிச்சு சொன்னேன். ஸ்தோத்தும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வியவசித்தா தீர்மானித்திருக்கிறேன் அர்த்தம். யாரு அகம் வியவசித்தா அகம், உன் அப்படிப்பட்ட உன்னை அவர்களால் ஸ்தோத்திரம் பண்ண முடியாத உன்னையே ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நான் நிச்சயம் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் எப்படா இருக்கேன்னா ஹனுமன் முகைஹி துர்லங்கம், ஹனுமான் முதலியவர்களாலேயே தாண்ட முடியாத, ஹனுமான் தான் தாண்டினார் சமுத்திரத்தை கேள்வி கேட்பா சிலர், என்ன இத்தனை உண்டு இடத்தை தான் தாண்டினார், மொத்த சமுத்திரத்தையுமா தாண்டினார்னு தாத்பரியம்.
அதுவும் இல்லாம அதுலயே ரெண்டு இடத்துல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாச்சார், ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாச்சால ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அதனாலதான் அவரால் ஈஸியா கிராஸ் பண்ண முடிஞ்சது. சுவாமி தேசிக்கு நான் அதான் அபிப்பிராயப்படுறேன். அம்புன் அம்புனிதா அம்புனிதேர் அனந்ய கத்திதர் மீனை கியத்கம்யதே கிளேசேனாப்பி கியத் விளங்கி ரபசோத்துங்கை பிரபங்கேஸ்வரைகின்றார். அதாவது சமுதிரத்திலேயே இருக்கிற மீன்கள், பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கேன், அது வேற எங்கேயும் போக முடியாது, அங்கதான் இருந்தானுன்ற ஸ்தித்தியில இருக்கிற அந்த மீன்களே, அதுவும் சம வேகமா போகக்கூடிய மீன்கள்லாம் இருக்கு, அது கூட பூரா சமுதிரத்தை பார்த்துருக்க முடியாது. அம்புன் அம்புனிதேர் அனன்ய கத்திதிஹி மீனைஹி கியத்கம்யதே, எவ்வளவு தூரம் போயிருக்கும், அது ஒரு பர்டிகுலர் ஏரியாலதான் சுத்தின்றது. கிளேசேனாபி நல்ல சிரமப்பட்டு கூட எவ்வளவு தூரம் தாண்டினார் அனுமார், கியத் இறங்கி ரபசோத்துங்கை பிளவங்கேஸ்வரைகி ரொம்ப அதிவேகமாக பாயக்கூடிய பிளவங்கேஸ்வரைகி, அதை அந்த ஹனுமான் முதலியவர்களால் எவ்வளவு தூரம் தாண்ட முடிந்தது. ஏன்னா இப்பதே இதுக்கிட்டே பெரிய பிராணி தாண்டத்துல அதுதான், அதுவும் ஹனுமான் எவ்வளவு தூரம் தாண்ட முடிஞ்சவர், அவரே வெறும் அந்த சின்ன இடத்துக்கு ஸ்ரீலங்கா வரையில் தாண்டத்துக்கு நடுவில் ரெஸ்ட் எடுத்துட்டார் அப்படின்னு அங்கேயும் சாதிக்கிறார். அதையே இவரும் சொல்றார், ஹனுமன் முகைஹி துர்லங்கம், லங்கம் சுலங்கம்னா ஈஸியா தாண்ட முடிஞ்சதுன்னு அர்த்தம், துர்லங்கம்னா தாண்ட முடியாதுன்னு, அது லங்கா வேற அதுக்கா, அது இது லங்கம் லங்கனம் அப்படின்னா லங்கனம்னா தாண்டதுன்னு அர்த்தம். அது என்ன சுவாமின் லங்கனம் பரமௌஷதம்ன்றாளே அப்படின்னு கேட்கிற, அது கேட்கலாம் யாருன்னா லங்கனம்னா அங்க கேட்டிருக்கா, லங்கனம்னா பத்தி போடுறதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம், சாப்பிடாமல் கடத்துதல்னு அர்த்தம், சாப்பிடாமே ஒரு டேயை தாண்டதுன்னு அர்த்தம். சோ துர்லங்கம் தாண்ட முடியாத தூரம் ஜலதின், அவ்வளவு தூரமான சமுத்திரத்தை தரித்து மனசஹா, அதை தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பங்கோகோ ஒரு நொண்டி இருக்கானே, அவனுடைய சாப்பல்யம் தான் எனக்கு இருக்கிற சாப்பல்யம், இப்போ முடியாது ஆனாலும் ஆசைப்படுறேன். பங்கோர் ததே சாப்பலன் பங்கு ஆர் பங்குவா இருக்கான், பங்குன்னா முதல் அந்தனை பத்தி சொன்னார், குருடனை பத்தி பங்குவை சொல்ற, பங்கு அப்படின்னா நடக்க முடியாதவன் நொண்டின்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான், நான் சமுத்திரத்தை தாங்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும், எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்காதா? அந்த மாதிரி அனுமான் முதலாளர்களாலேயே தாண்ட முடியாத அந்த சமுத்திரத்தை நான் ஒரு நொண்டியாக இருந்து கொண்டு தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் போல் இருக்கிறேன் அப்படின்ற. அஹோ தாம் துவாமப்பி ஸ்தோத்தும் வியவசிதா அகம் பங்கோஹோ சாப்பலம் ததே, தனித்து மனசகா ஜலதின் தனித்து மனசகா பங்கோஹோ சாப்பலம் ததே, அந்த சமுத்திரத்தை தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நொண்டியினுடைய சாப்பல்யத்தை போன்ற சாப்பல்யத்தை நானும் தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம் லக்ஷ்மி சஹஸ்ரத்தை கிராஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம், அண்மையை சொல்றேன். நாராயண பிரேயசி தவ குணான் பக்தும் அசௌ சதுர்விதா ஸ்ருதிஹி நைவ ஈஷ்டே அஷ்டஸ்ருதிரப்பி நைவ ஈஷ்டே அப்புறம் சக்ஷுஸ்ருதிரப்பி நைவ ஈஷ்டே தாம் துவாம் நோ அஹோ தாம் துவாம் அபி ஸ்தோத்தும் வியவசிதா அஹம் ஹனுமன்முகைஹி துர்லங்கம் தூரம் ஜலதிம், அனுமான் முதலியவர்களாலேயே தாண்ட முடியாத அளவுக்கு தூரத்தை விஸ்தாரத்தையுடைய அந்த சமுத்திரத்தை தரித்து மனசகா தாண்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பங்கோஹோ ஒரு நொண்டியினுடைய சாப்பலம் சாப்பல்யத்தை ததே தரிக்கிறேன். அதுல என்னன்னாக்க, சாதாரணமா நன்னா இருக்கவங்க கூட ஆசைப்பட மாட்டான், ஆனா நொண்டி ரொம்ப ஆசைப்படுவான் அப்படின்னு அதுல ஒரு வெங்கியார்த்தம் இருக்கு. நானோ பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை பங்குன்னு சொல்லிக்கிறார் அவர், அவர் பங்கு என்ன இல்ல, அதாவது ஏதோ குறை குறையுடையவர், குறைனா என்ன குறையிடா, மனுஷனா பிறந்திருக்கேன், தேவதைகளாலே முடியாத காரியத்தை மனுஷன் பண்ணணும்னு ஆரம்பிச்சா என்ன இருக்குமா, ஆனா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ண போறேன்னு அர்த்தம். அதுவா சமுத்திரம் நான் தாண்ட முடியாது, நடுவில் விழுந்தா ஆபத்து, அதனால பாதி தாண்டேன் பாதி கிணறு தாண்டின மாதிரின்னு, அந்த மாதிரி பாதி தாண்ட முடியாது. ஆனா இந்த லக்ஷ்மி சாஸ்திரமும் அப்படி இல்லை, எவ்வளவு பத்து ஸ்லோகம் பண்ண பத்து ஸ்லோகம் பத்து ஸ்லோகம் கணக்கு, இருபது ஸ்லோகம் பண்ணலாம், முப்பது ஸ்லோகம் பண்ணலாம், எழுபது ஸ்லோகம் எங்க தாத்தா பண்ணியிருக்க, அது கூட அதை பப்ளிஷ் பண்ணாரு என் கல்யாணத்து அன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு எழுபது ஸ்லோகம் அவர் பண்ணியிருக்கார், சப்ததி ஆரியா சப்ததின்னு அதுக்கு பேர் வச்சிருக்க.
அது அந்த மாதிரி ஏதோ அவாவால முடிஞ்சதா பண்றான்னு அர்த்தம். இதுல வந்து பங்குவா இருந்தாலும் தாண்ட முடியாதா இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம் இதுல. ஏன்னா இது இதுவும் ஒரு சமுத்திரம் தான், லக்ஷ்மியினுடைய ஒரு மகிமைன்றது ஒரு பெரிய சமுத்திரம். எந்த சமுத்திரத்தை ஸ்ருதி தாண்டல, அப்புறம் அஷ்டஸ்ருதி தாண்டல, சக்ஷுஸ்ருதி தாண்டல, அப்படின்னா அதே நான் ஆசைப்படுறேன். அது வந்து எவ்வளவு பெரிய கேளிக்கை, வேடிக்கைக்கான விஷயம். அந்த விகர்சன பதவிகின்னு சொன்னார் பாருங்க, அடுத்த ஸ்லோகத்திலே விகர்சன பதமா சிரிக்கிற மாதிரி, நாலு பேர் சிரிக்கிற மாதிரி பதங்களை போட்டு பண்றேன். அதை பண்ண சொன்னாரு, இங்கே அதையே சொல்றாரு. ஜலதின் தரித்து மனசா பங்கோர்ந்ததே தாப்பலன், ஒரு நொண்டி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது சிரிக்க மாட்டாளா? சிரிக்க வைக்கிறது தானே என்னுடைய காரியம். ஆனா நான் 1000 ஸ்லோகம் பண்ணிட போறேன், லக்ஷ்மி சகஸ்திரம்னு பிரதிஜை பண்ணியிருக்கேன், அதை பண்ண போறேன் அப்படின்றதுனால சிரிச்சாலும் பாத்தியா 10 லட்சம் ஸ்லோகம் பண்ணலாம், லக்ஷ்மி வெறும் 1000 தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு யாருன்னா நினைக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஃபுல்ஃபில்டா இருந்தா கூட வந்து சந்தோஷப்பட மாட்டாங்க. 1000 ஸ்லோகம் தான் எழுதினாரா? அது சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். விதாத்தும் அப்படி சக்னியாம் சதசகஸ்திரிகாம் சங்கீதாம். நான் வந்து 100,000 பண்ண முடியும் என்னால், பாதுகையினுடைய கிருப்பா இருந்ததுன்னா 100,000 பண்ண முடியும். அதாவது குரோர் கணக்கில் ஸ்லோகத்தை என்னால் பண்ண முடியும். ஆனா வெறும் ஒரு ஜஸ்ட் உதாரணமாக தான் இருக்கணுமே தவிர நம்ம மொத்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சா தான் பைத்தியகாரத்தனம். அதனால ஒரு உதாகத்திரியம் பதேதிக்கு மிதாபியுக்தா ஸ்துதிஹி, ஒரு 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 உதாரணம்னாக்கா அதுக்கு இன்னும் போய் நிறைய சொல்லுவாள். அதனால ஒரு சின்ன ஒரு 1000 இருக்கட்டும், நான் கோடி பண்றதுக்கு ரெடியா தயாரா இருக்கேன் அவருடைய கிருப்பா இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு 1000 ஒரு உதாரணமா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நாராயண பிரேயசி தவ குணான்வத்தும் அசௌ சதுர்விதாஸ்ருதிஹி நைவ ஈஷ்டே அஷ்டஸ்ருதிரபி நைவ ஈஷ்டே சக்ஷுஸ்ருதிரபி நோ அஹோ சத அஹோ தாம் துவாம் அபி ஸ்தோத்தும் வ்யவசிதா அஹம் ஹனுமத் பிரமுகைகி துர்லங்கம் தூரம் ஜலதின் தரித்து மனசகா பங்கோஹோ சாபலம் ததே அப்படின்றதா அன்பயம். வேற 3 ஸ்லோகம் ஆயிருக்கு. பக்தும் நைவ சதுர்விதா ஸ்ருதிரசௌ இஷ்டேன சாஷ்ட ஸ்ருதிஹி நோ சக்ஷு ஸ்ருதிரப்யஹோ தவ குணான் நாராயண பிரேயசி ஸ்தோத்தும் துவாமபி தாவஹம் வ்யவசிதா தூரம் ஹனுமன் முகை துர்லங்கம் ஜலதிம் தரித்து மனசகா பங்கோர்ததே சாபலம். அடுத்த ஸ்லோகம் கர்வதுர்வசுதாபதிஸ்துதிபரவ்யாஹாரகூஹாந்தகா உபாந்தகா உபாந்தகா இருக்குது. வியாஹாரகூபாந்தகா உபாந்தகா வியாகாரகூபாந்தகா நிர்விண்ணாசயேஷ வெங்கடபதிஹி பங்கேருஹாவாசினி தசம்போதனம் பங்கேருஹாவாசினி. அத்யத்வத்குணவர்ணநாமதரசைரானந்திதும் ஜிரும்பதே சிஞ்சாபர்ணரசாவசன்னமனரசனஃ புன்ரேக்ஷுசாரைரபி. மறுபடியும் வாசிக்கிறேன். கர்வத்துர்வசுதாபதிஸ்துதிபரவ்யாஹாரகூஹாந்தகாம் நிர்விண்ணாசய ஏஷ வெங்கடகவிஹி பங்கேருஹாவாசினி. அத்யத்வத்குணவர்ணநாமதரசைரானந்திதும் ஜிரும்பதே சிஞ்சாபர்ணரசாவசன்னரசனஃ புன்ரேக்ஷுசாரைரிவ கர்வத்துர்வசுதாபதிஹி பதிஸ்துதிபரவ்யாஹாரகூஹாந்தகா. அப்படி அதுவரையில் ஒரே பதம். பங்கேருஹாவாசினி, தாமரையில் வசிப்பவள் அப்படின்னு அர்த்தம். பங்கேருகே ஆவாசா எஸ்யாக சா பங்கே ருஹந்தீதி பங்கே ருஹாக அப்படின்னா கபலம்னு அர்த்தம். சேற்றில் முளைப்பதனால் அதற்கு பங்கேருகம் என்று பெயர். அந்த பங்கேருக ஆவாசினி, அதில் வசிப்பவள், பங்கேருகத்தில் வசிப்பவள், கமலத்தில் வசிப்பவள் ஆவாசினி. ஆவாசினி அப்படின்னா அது ஆவாசினா சம்போதனம். ஆவாசினி சப்தம் ஆவாசினி ஆவாசினிய ஆவாசினியா. கர்வத்துர்வசுதா கர்வப்படுகின்ற துர்னக கெட்ட கெட்டவர்கள், சூனக நல்லவர்கள், துர்வசுதா பதிஹி அவன அர்த்தம்னா துஷ்டர்களான வசுதா
ஜாதிகி ராஜாக்கள் அவார ஸ்துதிபர வியாஹார புகந்ததா அவார ஸ்தோத்திரம் பண்ணுவது துதிப்பது அதுலயே ஈடுபட்டு வியாஹாரம் அதுலயே ஊக அந்ததா கீர்த்தரமான கூன கேட்ட ஊகம் பண்றதுன்னு ஊகம்னா என்ன தர்க்கம் சாதாரண ஊகம்னா தர்க்கம் ஊகம்னா இன்னொரு அர்த்தம் ஊகிச்சு ஊகிச்சு கற்பனை பண்றது அந்த அர்த்தத்திலையும் ஊகன்ற சப்தம் உண்டு அந்த கற்பனை பண்ணி இவாளெல்லாம் அவனோக்கலம் இவனோக்கலம் அப்படின்னு கற்பனை பண்ணி அந்த தா நிர்விண்ணாசையா அதனால் ஒரு ஏற்பட்ட குருட்டுத்தனத்தினால் இன்னைக்கு பச்சாத்தாப்படுகின்றவனாக இருந்து கொண்டு நிர்விண்ணாசையா ஏன்னா இப்ப வெறுத்து போயிடுச்சு அந்த காரியம் வெறுத்து போயிடுச்சுன்னா ராஜாக்களை பாடி 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 வெறுத்து போயிடுச்சு என்னடா இல்லாததான் சொல்றோமே அப்படின்னு ஒரு நாள் தோணல ஒரு நாள்ல ஒரு நாள் தோணும் இல்லையோ நம்ம பண்ற காரியம் தப்பு அப்படின்ட்டு யார் தப்பு பண்றவாளுக்கும் ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம பண்றது தப்புன்னு தெரியும் ஆனா அதுல இருந்து வெளியில வரணும் அது சுவாமி சொல்றாரு நான் இந்த மாதிரி உட்கார்ந்து அவன் ஒன்னையும் ஸ்தோத்திரம் பண்ணேன் ஒரு தடவை டெல்லி எழுதான் டெல்லி எழுதினாக்க வந்து ஒரு பெரிய போட்டி வச்சிருந்தா அந்த போட்டியில இவர் கலந்துட்டார் நிறைய ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணார் நல்ல பிரைஸ் கொடுத்தான் ராஜா வந்து ஒரு ஒரு அப்பம் பண்ணி வச்சிருந்தான் அப்பத்துக்குள்ள முஸ்லீம் ராஜா அவன் அது அப்பம் பண்ணி அதுக்குள்ள எல்லாத்துலயும் ஒரு நாலு நாலு காயின் தங்க காயின் போட்டு வச்சிருக்கான் இவர்கிட்ட ஒரு 1000 அந்த மாதிரி பொற்காசுகளை போட்டு அப்பம் பண்ணி அப்பத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டான் அப்பத்தை பின்னாடி எடுத்துன்னு வரான் ஒருத்தன் ஆற்றுல கொண்டு வந்து வைக்கிறதுக்காக என்ன ஒரு 10 ரூபாய் சமர்ப்பிச்சிட்டான் அதுல 10 ரூபாய் சமர்ப்பிச்சுட்டு இந்த பூரியெல்லாம் பூரியோ அப்பமோ பண்ணி அனுப்பிச்சுட்டான் அது வெங்கடாபுரி சுவாமி எடுத்துட்டு ஏழுற 10 ரூபாய் ஏதோ சாக்காய வாசியா லவனாய வாசியாத்துன்னு நடுவுல சொல்லிட்டார் ஏதோ காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் ஆகும் இல்ல உப்பு புளி வாங்குறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி சாக்காய வாசியா லவனாய வாசியா நம்மளுக்கு என்ன போச்சு எதிர்பார்த்துன்னு போறது அதிகம் ஆனா அவன் கொடுத்தது கம்மியா இருக்கிறதுனால இவர் சொல்றாரு சாக்காய வாசியா லவனாய வாசியா அப்படின்னு சொல்லிட்டாக்க இவர் ஆற்றுல கொண்டு வந்து வச்சுட்டு நேர போனான் அவன் என்ன சொன்னாருன்னா சாக்காய வாசியா லவனாய வாசியாத்துன்னு சொன்னார் அதான் எனக்கு காதுல விழுந்தது என்னமோ சொன்னாரு சாக்காய வாசியா லவனாய வாசியாத்துன்னு காதுல விழுந்தது அப்படின்னா சரி அப்படின்னா அந்த புட்டு அந்த கூரை எடுத்துட்டு வந்துருவா நீ போய் அப்படின்னா அப்படின்னா ராஜா அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணிருக்காரு ஒன்னு எடுத்து பார்த்தா அதுல பார்த்தாக்க உள்ள பொற்காசுகள்லாம் இருக்கு அசந்து போயிட்டார் வெங்கடாபுரம் இவ்வளவு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு ஆனா கூடைய திருப்பி கொண்டு வந்த உடனே திருப்பி கொண்டு போயிட்டான் அவரையும் கூட்டிட்டு வா கூடையும் திருப்பி கொண்டு வந்துருவான் கூடையை திருப்பி கொண்டு வா அவரையும் கூட்டிட்டு போயிட்டான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சாகாய வாசியா லவனாய வாசியாத்துன்னு சொன்னாமே நான் கொடுத்தது அவ்வளவு அல்பமா அவனுக்கு அப்படின்னு சொன்னா சரி கூடையை வச்சுட்டு இருப்போம் அப்படின்னார் சுவாமி இவன் கடைசி லைனை வண்டிதான் கேட்டான் நான் பூர்த்தியா சொன்னதே அவன் கேட்கவே இல்லை அப்படின்னா அப்படின்னார் எது சாமர்த்தியம் பாருங்க என்ன உடனே என்ன பண்ணார் அங்க ஒரு ஸ்லோகத்தை டக்குன்னு பண்ணி சொல்லிட்டேன் நான் கடைசி லைன் சாகாய வாசியா லவனாய வாசியா எப்படின்னா டெல்லீஸ்வரோவா ஜெகதீஸ்வரோவா டெல்லீஸ்வரனோ ஜெகதீஸ்வரனான பெருமாளோ தான் இவ்வளோ கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவாள் அந்நேஸ்து அந்நேஸ்து ஏதோ ஸ்லோகம் இருக்காது மக்களா கொடுக்கறதெல்லாம் சாகாய வாசியா லவனாய வாசியா ஆனா டெல்லீஸ்வரனோ ஜெகதீஸ்வரனோ தான் நம்மளுடைய மனோரதம் குறைக்கும் சமர்த்தாக நம்மளுடைய மனோரதத்தை பூரணம் பண்றதுல டெல்லீஸ்வரனும் ஜெகதீஸ்வரனும் தான் சமர்த்தன் அப்படின்னு முதல்ல சொன்னேன் அதை அவன் சரியா கேட்டுக்கல கடைசியில என்ன வண்டி வந்து சொல்லிட்டான் அவன் அப்புறம் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே சொன்னீர் அப்படின்னா இன்னொரு கூட கொடுறான் அப்படின்னா எடுத்துன்னு வந்தேன் ரெண்டு கூடையா வந்தது அவ்வளவு சாமர்த்தியசாலி இவர் வாக் சாத்துரியம் அது உள்ளவர் ஆனா இவரே என்ன பண்றார் ஒரு கால விசேஷத்துல இந்த ராஜாக்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு என்னுடைய ஜீவனம் அப்படின்னு நினைக்கிறார் கர்வ துருவ சுதாபதி ஸ்துதிபர வியாகார அந்த விவகாரம் கூகாந்ததா குக்கு ஊக என்னன்னா குச்சிதமான ஊகங்கள் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் ஊகிச்சு சொல்றது அதுல இருந்து நிர்வின் ஆசையா அதுல இருந்து வெளியில வரணும் அதுல வெறுத்து போய் நிர்வின் ஆசையா பச்சாத்தாபமுடைய ஆசைய அபிப்பிராயத்தை உடைய ஆசையானாலே அபிப்பிராயம் உங்களுடைய ஆசையம் என்ன சுவாமி அப்படின்னு இசி பகவத வெங்கட இசி வேதாந்தாச்சாரியானாம் பகவதா வேதாந்தாச்சாரியானாம் ஆசைய பகவதா வேதாந்தாச்சாரியஸ்ய ஆசையா அப்படின்னு எழுதும் அபிப்பிராயம் இந்த இந்த வாக்கியத்துக்கு இது அபிப்பிராயம் தத்த கஹா ஆசையா அப்படின்னா என்ன அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னு அர்த்தம்
அந்த நிர்விண்ண ஆசையகா இப்ப விருத்து போன எண்ணங்களை உடையவனாக ஏஷா வெங்கட கவி, இன்னைக்கு இந்த வெங்கட கவி வெங்கடாத்ரியான கவி அத்திய இன்று குணவர்ணனாமிரதரசைகி, உன்னுடைய குணங்களை வர்ணிப்பதான ஒரு பெரிய அமுதத்திற்கு அமுதச்சார் அமிர்தரசைகி ஆனந்தைத்தும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக விரும்பதே, அவள் அவளே ஆசைப்பட்டு வளர்கிறான், அவனே அதாவது ஆசைப்ப உன்னுடைய ஆசையகா ஏஷ வெங்கட கவிஹி ஜிரும்பதே கர்ஜிக்கிறான் அப்படின்னு கூட அர்த்தம், ஏன்னா வளர்றதுன்னு அர்த்தம், ஏன்னா உன்னை பாடுறதுக்காக முன் வருகிறான் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார், சிஞ்சா பர்ண ரசாவசன்ன ரசனகா, கருப்பஞ்சாறு கிடைக்கல இந்த கிராமத்துல எல்லாம் என்ன ஆகுதுன்னா நல்ல வஸ்து கிடைக்கணுன்றதுனால விரும்ப இருக்க மாட்டான், இந்த புளியங்காயை சாப்பிடுவான், இந்த சின்ன சின்ன புளியங்காய் எடுத்து சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம், கிருஷ்ணர் கூட சாப்பிட்டிருக்காரு, அதனாலதான் கிருஷ்ணருக்கு அன்னைக்கு ஜென்மாஷ்டமி அன்னைக்கு புளியங்காய் கூட சின்ன புளியங்காய் கூட சுண்டு புளியங்காய் கூட சமர்ப்பிப்பான், ஏன்னா கோபஸ்திரீகள்கிட்ட சொல்லி சுண்டு புளியங்காய் வேணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டவர் கிருஷ்ணர். அந்த மாதிரி புளிய இறை சாறு அதை கூட சாப்பிடுவான், என்னடனா அதை சாட்டு சாட்டு ஏன் சொல்றாருன்னா இந்த சாட்டு மட்டும் சாப்பிடுறோம், புளிய இலை சாருன்னு எதை சொல்றாருன்னா அந்த புளியினுடைய ரசம் அதுவும் புளிய இலைச்சாரை வச்சு கூட சாப்பிட்டு பண்ணுவா, அந்த புளி இலையை இடிச்சு வச்சுப்பான். கிராமங்கள்ல எல்லாம் அவ பாவம் ஏழ்மையில இருந்ததுனால அவ புளி வாங்க முடியாதவா சில பேர் உண்டு, அவெல்லாம் என்ன பண்ணுவானா அந்த புளி இலையினுடைய புளிய இலையை இருந்தா உலத்தி இடிச்சு உலத்தி அத என்ன வச்சுப்பா அதுல இருந்து ஒரு ரசம் எடுப்பா அதை வச்சு சாப்பிட்டு பண்ணிடுவா, இப்படிலாம் அந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்கா. அதனால புளி இலை சாத்தினால் வருந்திய நாக்கு ரொம்ப அதை சாட்டு 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 அலுப்பு ஆன அந்த நாக்கானது எப்பாவது ஒரு நாள் கருப்பஞ்சாறு ரொம்ப தூரத்துல கிடைச்சா கூட அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஓடும்பாரு. அந்த மாதிரியாக நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வரத்தை ஆரம்பிக்கிறேன், நான் இந்த மாதிரி ராஜாக்களை பாடி பாடி அழுத்து போன என்னுடைய நாக்குக்கு புளியஞ்சார சாட்டு அழுத்து போன நாக்கு மாதிரி இருக்க நாக்குக்கு ஒரு கருப்பஞ்சாறு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி இது துறப்படுறது உன்னை பாடுறதுக்கு விரும்பதி. இப்ப விரும்பத்து என்ன அர்த்தம், விரும்பதி அவனா முன்ன முன் வருது, அது அது ஆசைப்படுறது, அது தானே வந்து பாடணும்னு ஆசைப்படுறது, ஏன்னா கருப்பஞ்சாறு கிடைச்சா யாருடைய நாக்கு ஆசைப்படாது சாப்பிடணும்னு. அத மாதிரி அத்திய குணவர்ணனாமிரத ரசைகி ஆனந்தையிட்டும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு சிஞ்சாபர்ண ரச அவசன்ன ரசனகா, சிஞ்சாபர்ணம் சிஞ்சான புளியலை புளிய புளியம் மரம், சிஞ்சா பர்ணம்ன இலை அதனுடைய ரசம், அதனால் அவசன்ன ரசனகா செத்து போன நாக்கு அவசன்ன முடிஞ்சு போன நாக்கு அது என்ன பண்றது, புன்றைக்ஷுசாரைகி புன்றேக்ஷுன உயர்ந்த புன்றேக்ஷுனாம், புன்றேக்ஷுன்ற சப்தத்தை ஹம்ச சந்தேசத்துல சுவாமி தேசிகன் ரெண்டு மூணு யூஸ் பண்ற, புன்றைக்ஷுசாரைகி உயர்ந்த இக்ஷுசாரம் இருக்கே, இக்ஷுசார சப்தம் சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலே தயா சதகத்திலயும் யூஸ் பண்ற, அது இந்த ஜிமெயில் ஐடியும் அதான் இக்ஷுசாரா ஜிமெயில் டாட் காம், ஐகேஎஸ்ஹெச்யூஎஸ்ஏஆர்ஏ ikshusarya@gmail.com அப்படியே வச்சிருக்கேன், அந்த இக்ஷுசாரன்ற சப்தம் இங்க யூஸ் பண்றாரு, புன்றேக்ஷுசாரைகி இவ ஜிரும்பதே, அவர் என்ன சப்தத்தோட அதை யூஸ் பண்ற, புன்றேக்ஷுசாரைகி இவ ஜிரும்பதே, அந்த உயர்ந்த கருப்பம் சாரை சாப்பிடுவதற்கு எப்படி நாக்கானது தாண்டவம் ஆடுமோ அந்த மாதிரியாக என்னுடைய நானும் இப்போ அத உன்னுடைய லக்ஷ்மி சாஸ்திரத்தை பாடுறதுக்கு உற்சாகத்தோட முன்வரேன் இருக்கும். சோ அண்மை எப்படின்னா பங்கே ருகாவாசினி கர்வதுர்வசுதாபதி ஸ்துதிபர வியாஹார கூகாந்தா நிர்விண்ணாசயா, எவ்வளவு பெரிய பதம் பாருங்க, கர்விக்கின்ற கர்வத்துடன் கூடிய துர்வசுதாபதி ஸ்துதி கெட்ட வசுதாபதியாக இருக்க ராஜாக்களாக இருக்கிற அவளுடைய ஸ்துதி ஸ்துதியை பண்ணுகின்ற வியாஹார அதுல கீழ்த்தலங்களா வியாஹாரம்னா ஈடுபடுறது வியாகார கூகாந்ததா என அது வந்து குத்சிதமான ஊகங்கள் இல்லாததெல்லாம் சொல்றது ராஜாவுண்ட அந்ததா நிர்விண்ணாசயகா, அதனால் பச்சாத்தாப்பப்படுகின்ற வெறுத்த ஆசையகா எண்ணங்களை உடையவனான அடியேன் ஏஷகா வெங்கட கவிகி அத்திய இன்று, இனி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும், ஏன்னா இத்தனை நாள் நாக்கு செத்துப்படுத்தி வரலாம் பாடி பாடி, குணவர்ணனாமிரதரசைகி ஆனந்தைத்தும் உன்னுடைய குணம் என்கிற அமிர்தத்தின் அமிர்தரசத்தை பருகுவதற்காக ஆனந்தைத்தும் அதில் ஆனந்திப்பதற்காக விரும்பதே,
அது எப்படின்னா சிஞ்சா பண்ண ரச அவசன்ன ரசனகம் புளியலைய சாட்டு அதனால் செத்து போன நாக்கை உடைய அடியேன் குன்றேசு சாரை அது போலன்னு அர்த்தம் ரசனகா குன்றேசு சாரைகி எப்படியான ஒரு நல்ல கருப்பன் சாறு கிடைச்சா ஆசைப்படுமோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த வெங்கட கவிஹி ஜிரும்பதே அது துள்றான் துள்றான்னு அர்த்தம் ஆரம்பிப்பதற்கு அவன் ஆசையுடன் துள்ளுகிறான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன் நாலு ஸ்லோகம் ஆயிருக்கு இன்னைக்கு என்ன அவ்வளவுதான் முடியுது என்ன விஸ்தாரமா சொல்ல வேண்டியதா இருக்கு ரெண்டு மூணு ஸ்லோகம் நாலு நாலு ஸ்லோகம்ன்றதே பெரிய விஷயம் கர்வதுர்வசுதாபதி கர்வதுர்வசுதாபதி ஸ்துதி பரவியாஹார கூஹாந்தகா நிர்விண்ணாசயேஷ வெங்கட கவிஹி பங்கேருகாவாசினி அத்ய த்வத்குண வர்ணனாமிருத ரசைரானந்திதும் ஜிரும்பதே ஸ்லோகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சம்பிரதாய விஷயங்கள்லாம் இதுல சேர்த்து சொல்ற மாதிரி அமைய மாட்டேன்றது அதையும் சேர்த்து சொல்லணும் வசுதான் அந்த டைம் வரைச்ச அந்தந்த டைம் வரைச்ச இதுலயே வரப்போறது நிறைய சம்பிரதாய விஷயங்கள் அப்பாரு அதையும் சேர்த்து சொல்றேன் ஏதாவது உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லிட்டு இருந்தேன்னா க்ஷமிக்கணும் புரியற மாதிரி சொல்லணும்ட்டு தான் ஒவ்வொரு சப்தத்தையும் அர்த்தம் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதுலயும் ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கணும் எல்லாரும் எல்லாம் இதுவரை யாருமே சந்தேகமே கேட்கல எல்லாம் முடிச்ச உடனே சந்தேகத்துக்குன்னு டைம் கொடுக்குறா ஆனா யாரும் ஒன்றும் கேட்கறது இல்லை எவ்வளோ இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்களோ அப்பதான் சந்தேகம் வரும் பார்க்கலாம் ஏன்னா சந்தேகம் வராமலாம் இருக்காது அதுலேயும் சந்தேகம் போனாதான் ஞானமே அடேன் தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.